வணக்கம் நேர்களே, சத்தியம் சாத்தியமே நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் அனைவரையும். எதிர்கட்சி அந்தஸ்து காங்கிரஸிற்கு கிடைக்குமா? எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு காங்கிரஸ் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நியமனம் செய்யப்படுவார்களா என்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. அது பற்றி சபாநாயகரிடம் மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது, குடியரசுத் தலைவரை சந்தித்து வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. இது பற்றியே இன்றைய சத்தியம் சாத்தியமே மேடை பேசியிருக்கிறது. குறிப்பாக அந்த பதவியை பெறுவதற்கு உண்டான உரிமை காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறதா என்பது பற்றிய பேசியிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்திற்கு இரண்டு விருந்தினர்கள், ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி, மற்றொருவர் அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சமரசம். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் போகலாம். இருவருக்கும் வணக்கம். இந்த எதிர்கட்சி தலைவர் பதவி கொடுப்பது தொடர்பாக பாரதிய ஜனதா கட்சிக்கோ அல்லது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கோ எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அது சபாநாயகர் முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம், சபாநாயகர் தான் எடுப்பார் அப்படின்ட்டு வந்து வெங்கையா நாயுடு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவிற்கு சபாநாயகருக்கு சுதந்திரம் இருக்கா விஜயதரணி மேடம்? சாதாரணமாக சபாநாயகரை பொறுத்தவரை ஒரு பெரும்பான்மை கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு அதனுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர் சபாநாயகராக ஆகிறார். அப்படி பார்க்க போனால் அந்த பெரும்பான்மை கட்சியின் விருப்பம் என்ற என்னவோ அதுதான் சபாநாயகர் பிரதிபலிக்க முடியும். அது வந்து நாம் வந்து சபாநாயகரை குற்றம் சொல்கிறதுனால இது எதுவும் நம்ம ஒன்றும் அப்படி குற்றம் சொல்ல முடியாது. சபாநாயகர் அது வந்து சபாநாயகர் தனித்தன்மையுடன் சுதந்திரத்துடன் செயல்படணும். ஆனால் ஒரு தனி பெரும்பான்மை கட்சியின் பிரதிநிதி அங்கிருந்து வர்றவங்க அவங்க கட்சி என்ன சொல்றதோ அதான் செய்யணும், அவங்களுக்கு கட்டாயம் அது. ஆகையால் இந்த விஷயத்திலையும் எதிர்கட்சி தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய விஷயத்திலையும் அவங்க மாண்புமிகு திருமதி சுமித்ரா மகாஜன் நம்முடைய மக்களவையின் சபாநாயகர் அவர்கள் நிச்சயமாக பிரதமர் திரு மோடி அவர்களோ அந்த கட்சி அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்க முடியும். அது அவங்க அந்த கட்டாயத்துக்குள்ளாகி இருக்கிறார்கள். அது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அது எல்லாரும் எதிர்பார்க்க ஒன்று எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆமா, அந்த சுதந்திரம் இல்லை அவங்களுக்கு. அதுக்காக நாம அவங்கள எதுவும் திட்டக்கூடாது. பரவாயில்ல, எது விதியோ அது நடக்கட்டும். ஆனால் சட்ட ரீதியாக காங்கிரஸ் கட்சிக்கு இந்த எதிர்கட்சி தலைவர் பதவியை வழங்க வேண்டும் என்பதில் எங்களால் நிரூபிக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு பாயிண்ட் அது நாம பேசலாம். ஐயா, நீங்க ஒரு ஒரு மூத்த அரசியல்வாதி, பொதுவாகவே சபாநாயகர்கள் இந்த மாதிரியான ஒரு ஒரு அவையில் ஏற்படக்கூடிய ஒரு குழப்பம் சம்பந்தமாக சுதந்திரமாக அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்து அதை வந்து செயல்படுத்த முடியுமா அவையில்? இல்லை, அதை வந்து சகோதரி மிக அருமையாக ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். ஆளும் கட்சி என்று வந்தால் சரி, அதிகப்படியான எண்ணிக்கை கொண்ட ஒரு அமைப்பு இருந்தால் சரி, அந்த கட்சி என்ன முடிவு எடுக்கிறதோ அதைத்தான் அவர்களும் செய்ய முடியும். பெயருக்கு அவர்கள் தனி அதிகாரம் இருக்கு, அவர்கள் தான் செய்வார்கள் என்று இதெல்லாம் ஒரு மரபு வழி. ஒரு வீட்டுக்கு போய் கல்யாணம் அப்படின்னா விரும்பினா நான் கொடுக்குறேன்னு அப்பா அம்மா சொல்லுவாங்க. அப்பா அம்மா சொல்லாத அந்த அப்பா விரும்பாத ஒரு மகள் வந்து அவன் மகன் கேளுங்க இஷ்டப்பட்டா நான் கொடுக்குறேன் அப்படின்வாங்க. ஆனால் அப்பா அம்மா சொல்லாமல் இஷ்டப்படுமா? சரி, ஒரு குடும்பம் வந்தால் அதெல்லாம் ஒரு மரபு வழி. பொதுவாக கணக்கு தான், மேத்தமெட்டிக்ஸ். இப்போ ஆளுங்கட்சியாக வந்தார் மோடி அப்படின்னு சொன்னால் சும்மா வந்து உட்காந்துடல, ஓட்டு போட்டு மக்கள் எம்பிக்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக வந்து அப்புறம் தான் உட்கார். கேள்வியை யாரும் கேட்க முடியாது. அதே மாதிரி காங்கிரஸ் வரும்போது அப்படி வந்துச்சு இல்லைங்களா? இதுவெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான். அந்த அடிப்படையில் இப்போ ரெண்டு பேருமே ஒரு மக்கள் பிரதிநிதிகள். என்னன்னா, இதற்கு முன்பாக சபாநாயகர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு மத்திய அமைச்சர். அப்போ ஒரு தனித்த அதிகாரம் படைத்த ஒரு பதவி சபாநாயகர் பதவி. இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வெறும் வாதம். அதெல்லாம் அந்த அந்த வாதத்திற்குள் நாம் போறது, சும்மா நம்ம நாம குழப்பிக்கிறதுக்கு போறது. அதெல்லாம் கணக்கு. நீங்க பாதிக்கு மேல இருக்கிறவங்க அமைச்சரவையை அமைக்கிறாங்க, அதானே இதுங்க. பொதுவாக அதுக்கு நம்பர் என்னன்னு போய் ஜனாதிபதி கிட்ட காட்டணும். சரி, இங்க இருந்தா கவர்னரோட போய் சொல்லணும். அது போல அந்த எதிர்கட்சியா இருப்பதற்குரிய தகுதியும் அந்த உறுப்பினர் எண்ணிக்கையை கொடுக்கணும். அது ஒரு கட்சியின் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் அவங்க எதிர்கட்சியின் கொடுத்துட்றாங்க. இப்போ 10% இருக்கணும், இது இவ்வளோ இருக்கணும் அப்படி அப்படிங்கிற ஒவ்வொன்றத்துக்கும் ஒரு ரேஷியோ இருக்குது. மொத்தமுள்ள உறுப்பினர்களில் எதிர்கட்சி என்று சொன்னால், அதாவது அதிகாரபூர்வமான எதிர்கட்சி, ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சின்றது வேறு, 10 கட்சிகள் கூட உள்ளே இருக்கும், எல்லாத்துக்கும் கட்சித்தலைவர் இருப்பாங்களே தவிர அவங்க எதிர்கட்சி தலைவர் அல்ல.
கேட்டால் நாங்கள் எதிர்கட்சி சார், எதிர்கட்சி தலைவர் அப்படி சொல்லிக்குவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையல்ல. அந்த நிலையில் காங்கிரஸ் இடத்தை பெறாத காரணத்தினால் இப்பொழுது கிடைப்பது கேள்விக்குறியாக இருக்கு. சொல்லுங்க மேடம், கேள்விக்குறியான விஷயம் தானே. ஆனால் காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி எங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்களே, எந்த அடிப்படையில் சொல்றாங்க? அதாவது இன்றைக்கு திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் வந்து எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எங்கள் சார்பாக இருக்கக்கூடிய அனைவரும் கிட்டத்தட்ட 60 பேருடைய கையெழுத்துக்கள் ஏந்திய ஒரு 4 பக்க கோரிக்கையை வந்து இன்றைக்கு சபாநாயகர் திருமதி சுமித்ரா மகாஜன் அவர்களிடம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து என்ன அடிப்படையில் கோரிக்கை நாங்கள் வைக்கிறோன்னா, ஒன்று இந்த தேர்தலை நாங்கள் ஒரு கூட்டணியாக சந்தித்தோம், அது ஒன்று. கூட்டணி கட்சியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் குறைஞ்சபட்சம் 60 பேரை தாண்டிடுறாங்க, தாண்டி தான் இருக்காங்க. அது இவங்க சொல்லக்கூடிய அந்த 10% 54 பேரை தாண்டி தான் உள்ளது, அதிகமாக தான் இருக்குது. அதே நேரம் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி தனியாக நாங்கள் பிஜேபி ஆட்சின்னு சொல்லலை, பிரகடனப்படுத்தலை. அவங்க வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை தான் பிரகடனப்படுத்தியிருக்காங்க. ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அவர்கள் கூட்டணி அரசாங்கத்தை பிரகடனப்படுத்தி கூட்டணி அரசாங்கத்து பிற கட்சிகள், சிவசேனா போன்ற பிற கட்சிகளுக்கு அமைச்சரவையில் இடமும் கொடுத்து ஒரு கூட்டணி அரசாங்கத்தை அமைத்திருக்கும் பொழுது ஒரு கூட்டணி எதிர்கட்சி ஏன் அமையக்கூடாது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அதற்கு எந்த தடையும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை, அதுதான் கான்ஸ்டியூஷன். இரண்டாவது என்னென்னா, சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆக்டில் பாராளுமன்ற உரு இந்த லீடர்ஸ் ஆஃப் அப்போசிஷனுக்கு வழங்கக்கூடிய அந்த சட்டம், 1977 உருவாக்கப்பட்ட அந்த சட்டத்தில் ஒரே ஒரு சட்டம்தான் லீடர் ஆஃப் அப்போசிஷனை பற்றியே பேசுது. வேற எந்த அரசியலமைப்பு சட்டத்திலையும் இதை பற்றி ஒன்றும் இல்லை, வேற பாராளுமன்ற உறுப்பினருக்காக விதிமுறைகள்லையும் ஒன்றும் கிடையாது, எதுலேயுமே எதுவுமே இல்லை. ஒரே ஒரு சட்டம், 1977 சட்டம் மட்டும்தான் இதில் இதை பற்றி பேசியிருக்கு. யார் அந்த எதிர்கட்சி தலைவர் என்ற டெஃபினிஷன், விளக்கம் என்ன தந்திருக்காங்கன்னா, இரண்டாவது பெரிய கட்சியின் தலைவர் யாராக இருக்கிறாரோ அவர்தான் எதிர்கட்சி தலைவர் பாராளுமன்றத்தில் அப்படின்னு பேசக்கூடிய ஒரே ஒரு சட்டம் மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. சரி, அடுத்தபடியா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ, சென்ட்ரல் ஆடிட் ஜெனரல் சிஏஜி போன்ற முக்கிய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் வரக்கூடிய முக்கிய பதவிகள், நாட்டின் முக்கிய தனி சுதந்திரம் பெற்ற சுயாட்சி பெற்ற பதவிகள், அந்த அமைப்புகள், அதன் தலைவர்கள், அதன் இயக்குநர்கள், இவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டியில லீடர் ஆஃப் அப்போசிஷன் யாருன்னு சொல்லியிருக்கு. இரண்டாவதாக அந்த எதிர்கட்சி தலைவர் யாருன்னு அங்கேயும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீண்டும் இந்த சேலரி அண்ட் அலவன்சஸ் ஆக்ட் 1977 அந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் மீண்டும் அதுல என்ன சொல்றாங்கன்னா, பாராளுமன்றத்தில் மக்களவையில் இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய எந்த கட்சியோ அந்த கட்சியின் தலைவர் தான் லீடர் ஆஃப் அப்போசிஷன், எதிர்கட்சி தலைவர் என்று அங்கேயும் கோடிடப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எங்கே அந்த 10% என்று கேட்டால், 10% எங்கேயும் இல்லை, அது ஒரு நடைமுறைக்காக வைத்துக் கொண்ட ஒன்றாக இருக்கிறது. அப்படி பார்க்க போனால் என்னை பொறுத்தவரை சட்ட ரீதியாக ஒரு ஆளுங்கட்சி கூட்டணியாக இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியும் கூட்டணியாக எதிர்கட்சி தலைவரை கொண்டு வர முடியும். அதே நேரத்தில் இந்த சட்டங்களின் அடிப்படையில் மட்டுமே அதை பார்க்க வேண்டும். ஒருவேளை இதுக்கு போதிய சட்டங்கள் இல்லை என்று இப்போ நினைத்தாங்கன்னா, இந்த நாட்டில் கூட்டணி அரசாங்கம் தொடர்ந்து 20 காலமாக இருந்து வருது. அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து ஒரு எதிர்கட்சி தலைமையை உருவாக்க வேண்டிய கடமை என்பது ஆளுங்கட்சிக்கு உண்டு. இல்லைன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் இல்லாவிட்டால் நிச்சயமாக இது ஒரு சர்வாதிகார ஆட்சியை தான் புலப்படும், ஒரு மக்களாட்சி புலப்படாது. ஆகையால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி ஆளக்கூடிய இந்த கூட்டணி அரசாங்கம் ஒரு சர்வாதிகார ஆட்சியை முன்னிறுத்த முயல்கிறார்கள் என்ற அடிப்படையை தான் மக்களுக்கு காண்பிக்கிறது. அதனால தான் நாங்கள் எங்கள் கோரிக்கையை ஸ்ட்ராங்காக சட்ட ரீதியாக வைத்திருக்கோம். இதுக்கு மேலே அவங்க ஸ்பீக்கர் அவர்கள் பரிசீலனை பண்ணட்டும், சட்ட ரீதியாக தன் பதிலை சொல்லட்டும், அல்லது பிஜேபியின் பதிலை கூட சொல்லட்டும், நாங்கள் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கோம். ஐயா, இப்போ என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சி ஒரு தனி பெரும்பான்மையோடு தான் இருக்குது. இப்போ கூட்டணி இணைந்து தேர்தலை சந்தித்ததால் வந்து கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அமைச்சர் பதவிகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ இவங்க சொல்கிறபடி இந்த இந்த சதவிகித கணக்கெல்லாம் சும்மா எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு, இப்போ அவங்க கூட்டணி ஆட்சி தான் அமைச்சிருக்கிறாங்க, அதனால கூட்டணி எதிர்கட்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது அவங்க சில விஷயத்தை ஓப்பன் பண்ணுறாங்க, சரி, சில விஷயத்தை க்ளோஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். சொல்ல எது சாதகமோ அதை ஓப்பன் பண்ணுறாங்க, யாரு எது பாதகமோ. இல்லை, அம்மையார் பேசும்போது கூட சில விஷயங்களை ஒன்று நினச்சிக்கணும்.
சார், எதிர்கட்சின்னு சொன்னால் என்ன ரேஷியோ அது வருதோ அத்தனை பேர் இருந்தால் தான் எதிர்கட்சி. இல்லைன்னா அங்கே எதிர்கட்சின்னு சொல்லிக்கலாம், அதுக்குரிய எல்லா உரிய எல்லா உரிமையும் கிடையாது. அரசாங்கத்தினுடைய உரிமைகள், அரசாங்கத்தினுடைய பல்வேறு அந்த இது கொடுக்கறது எல்லாம்னா அந்த அளவுக்கு இருந்தால் தான். இல்லைன்னா அவர் கட்சி தலைவராக இருப்பார் தவிர எதிர்கட்சி தலைவராக வரமாட்டார். நம்பர் ஒன், எதிர்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்து வரக்கூடிய ஒரு கட்சி உருவானால் அங்கேருந்து டெப்டி ஸ்பீக்கர் அங்கே வந்து கொண்டு வராங்க. இப்போ சரி, இப்போ டெப்டி ஸ்பீக்கர் கொடுக்குறதெல்லாம் மேக்ஸிமம் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்குறாங்க பார்லிமெண்ட்டில். மேக்ஸிமம் இப்போ இதுலேருந்து ராஜீவ் காலத்திலிருந்து அதுக்கு கூட அப்படி கொண்டு வந்துச்சு. தம்பிதுரை கூட அப்படி தான் ஒரு இதுலேருந்து வந்தால், வேறு இதுலெல்லாம் கூட அது தோழமை கட்சியிலேருந்து கூட வராங்க. அதுவும் இல்லாமல் டெப்டி ஸ்பீக்கர் பொது நிறுவனங்கள் குழு தலைவர் அல்லது அக்கௌண்ட்ஸ் கமிட்டி சேர்மன் இப்படி இன்னும் சில அதில் ஒரு 4-5 மினிஸ்டருக்கு உண்டு, கேபினட் மினிஸ்டருக்கு உண்டான ஒரு அந்தஸ்து அதெல்லாம். அந்த அந்தஸ்து பெற வேண்டுமானால் அதற்குரிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் வேணும். அதற்குரிய பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் ஒரு கட்சியால் தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் கொடுக்க முடியாது. அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் அதை அவங்க பார்த்து செய்ய, அது அவங்களோட விருப்பம். அது வந்து சட்டபூர்வமாக இல்லையான்றது வேற, அது அவங்களுக்கு ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் இருக்கின்ற ஒரு சமரசமான முயற்சியில் வெற்றியும் தோல்வியும் நிர்ணயமாகுமே தவிர சட்டப்படி அது கொடுக்கணுன்றது கிடையாது. இல்லை மேடம், இப்போ இவர் சொல்கிறபடி சட்டப்படி உங்களுக்கு உரிமையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு காங்கிரஸ் வந்து எங்களுக்கு இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உரிமை குரல் எடுப்பாங்க. நேரம் நான் சொன்னது சட்டம் தானே தேசபிதா மகாத்மா காந்தி அப்படிங்கிறது கூட வந்து பாத்தீங்கன்னா சட்டமா இல்ல, அது கூட நடைமுறையில தான் இருக்குது. இப்ப அந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே அப்படி இல்ல அப்படிங்கறதுக்காகவே சட்டத்துல இடமே இல்ல. ஒரு ஒரு விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன், நடைமுறைங்கிறது ஒன்றாக இருந்து சட்டம் ஒன்றாக இருக்கும் பொழுது சட்டத்தை வலியுறுத்தி போராடுவதில் அர்த்தம் இருக்கிறது, நியாயமும் இருக்கிறது. ஆகையால இதனால் வரைக்கும் அந்த சட்டத்தை இன்வோக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா போதிய அளவு இருந்ததாகவும் கருதப்பட்டு எதிர்கட்சி தரப்பட்டு இத்தனை ஆண்டு காலம் அதை பத்தின சர்ச்சையே வராமல் இருந்தது. இப்போ ஒரு விஷயம் சர்ச்சைக்குரியதாக வரும்பொழுது தானே அதற்குண்டான முயற்சி ஏற்படும். இதனால் வரைக்கும் அந்த ஸ்ட்ரென்த்துங்கிறது குறைவுங்கிறது பற்றின பேச்சே இல்லாமல் இருந்தது. ஏதோ ஒரு வகையில் எதிர்கட்சி தலைவர் கொடுத்துட்டே இருந்தாங்க. 84 ஒரு தடவை கிடையாது, 52 ஒரு தடவை கிடையாது. 52 அப்போ தான் நம்ம எமர்ஜிங் இண்டிபெண்டன்ஸோட எமர்ஜிங் ரிப்பப்ளிக் நம்ம. இப்போ ஆகையால் அந்த நேரத்தில் நமக்கு வந்து அந்த இடத்த சேர் ஆக்குபை பண்ணக்கூடியது அது பெருசாகவும் யாரும் கேட்கல. அன்னைக்கு 84 திரு என் டி ராமராவர் அவர்கள், ராஜீவ்காந்தி அவர்கள் 404 சட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களை பெற்று, காங்கிரஸ் கட்சி 404 உறுப்பினர்களை பெற்று ஆட்சி அமைச்சிச்சு. அன்னைக்கு அடுத்த பெரிய எதிர்கட்சி 28 மெம்பர் தான் வந்தாங்க, அது திரு என் டி ராமாராவோட டிடிபி. அந்த கட்சி கோரவே இல்லை. அவங்க வந்து கோரிக்கை, ஒருவேளை கோரிக்கை வைத்திருந்தா திரு ராஜீவ்காந்தி அவர்கள் இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கட்டும்ட்டு நாமளே விருப்பப்பட்டு கூட சொல்லியிருக்கலாம். ஆளுங்கட்சியாக இருந்த நாங்களே ஒரு எதிர்கட்சி இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அது நல்லது அப்படின்னு சொல்லி ஒருவேளை அன்னைக்கு எங்களுடைய அரசாங்கம் எதிர்பார்த்துருக்கோம், இவங்க கோருவாங்க நம்ம அதை கொடுக்கலாம். ஏன்னா ஒரு எதிர்கட்சின்னு இருந்தால் தான் அந்த ஆளுங்கட்சியோட திறமை புலப்படும், இல்லைன்னா அது புலப்படாது. ஒரே சைடாக சர்வாதிகாரமாக போய்கிட்டு இருக்கும் விஷயங்கள், விமர்சனங்கள் மட்டும் வெளியில் நடந்துக்கிட்டு இருக்கும். சட்டமன்றத்தை பாராளுமன்றத்துக்குள்ள அந்த விமர்சனங்களுக்கு பெரிய அளவில் இடம் இல்லாமல் போயிட்டே இருக்கும். எதிர்கட்சி தலைவரோட பணிகள் என்பது நிறைய பணிகள் இருக்கு. ஆகையால் இந்த 84 திரு என் டி ராமர் அவர்கள் கோரிக்கையை வைக்கலை. அவர் நம்ம கேட்கவே வேண்டாம் இப்படி ஒரு ரூல் இருக்குங்கிறத யாரோ சொல்லியிருப்பாங்களோ என்னவோ தெரியல, அவர் அது கோரிக்கையை வைக்கல. ஆனால் இன்னைக்கு நிலைமை அது கிடையாது. இன்னைக்கு நாங்கள் கோரிக்கை வச்சுட்ருக்கோம், சட்ட ரீதியாக இடம் இருக்குது. 1977 ஆக்டை இன்னைக்கு தான் நம்ம அது சொல்ல வேண்டிய நிலைமை வந்திருக்கு, இல்லைன்னா வரவே இல்லை, இது வரைக்கும் வரல. 1977 ஆக்டு எடுத்து சொல்லி சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு இருக்குது, இதில் கொடுத்து தான் ஆகணும். ப்ளஸ் கூட்டணி அரசாங்க தத்துவம் எமர்ஜ் ஆயிருக்கு. 20 காலமாக கூட்டணி அரசாங்க தத்துவம் 20 முன்னாடி கிடையாது, அது இப்போ தான் எமர்ஜ் ஆயிருக்கு. இந்த 20 காலத்தில் எதிர்கட்சி தலைவரோட நம்பர் குறைஞ்சு கேட்காம போன இந்த 20 காலத்தில் இப்போ தான் முதல் தடவை. அப்போ கூட்டணி அரசாங்க தன்மையை நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா? அப்போ கூட்டணி எதிர்கட்சி தன்மையை நம்ம ஏற்றுக்கணும் இல்லையா? அதோடைய அடிப்படை இன்னைக்கு தான் வந்திருக்கு. ஆகையால இட்ஸ் இதுக்கு ப்ரீசிடென்ஸ், ப்ரீசிடென்ஸ் அதாவது முன்னுதாரணம் இருக்க வாய்ப்பு இல்லை. இன்னைக்குதான் அது வந்திருக்கு. சோ இது நாம கிளைம் பண்றதுனால தப்பு கிடையாது, சட்ட ரீதியா இதில் நிச்சயமாக அவகாசம் இருக்கிறது.
இந்த முயற்சி என்பது ஒரு நல்ல முயற்சி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெறுவதற்கு அந்த அந்தஸ்தை அடைவதற்கு காங்கிரஸ் கட்சிக்கு உரிமை இருக்கிறதா என்பது பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய அரங்கத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயற்குழு உறுப்பினர் திரு சிதம்பரமும் வந்திருக்கிறார். சட்ட ரீதியான விஷயங்களை முன்வைத்து பேசினார் திரு விஜயதாரணி. பாஜக தரப்பில் பொதுவாகவே இந்த ஒரு விஷயம் தொடர்பாக மௌனமே காக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக யாரும் ஒரு வெளிப்படையான ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் இதுவரை பகிர்ந்து கொள்ளவில்லை. பேசலாம், உள்ளூர் பிரமுகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது இந்த ஒரு விவகாரம் தொடர்பாக என்று. சிதம்பரம், நீங்கள் சொல்லுங்கள், இப்போது சபாநாயகர் மட்டுமே தான் முடிவெடுப்பார் அப்படிங்கிற மாதிரியாக தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ மேடம் சொன்னாங்க, சட்ட ரீதியான விஷயங்களை முன்வைத்தாங்க, எங்களுக்கு அந்த பதவியை கொடுப்பதற்குண்டான எல்லாவித வழிகளும் இருக்கிறது, அதை பெறுவதற்குண்டான எல்லா தகுதியும் உரிமையும் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு சுதந்திரமாக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குமா கொடுத்துருக்காங்க? பொதுவாக அரசியலில் கலெக்டிவ் அப்ரோச்சுங்கிறது தான் உண்மை. சரிங்க, தனிப்பட்ட அதிகாரம் இருந்தாலும் கூட கட்சி என்ன சொல்லுகிறது என்பதை பார்ப்பார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. அப்படி தான் செய்யணும் கூட. ஸோ இந்த விஷயத்தில் இல்லை, நான் உண்மையை சொல்லணும்ல. இதில் வந்து ரெண்டு விதமான அணுகுமுறை இருக்குதுங்க. ஒன்று ரூல் ஆஃப் லா, பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். அதுபடி பார்த்தா 10% இருக்கக்கூடிய அளவுக்கு இருந்தால்தான் அவங்களுக்கு கொடுக்க முடியும். இன்னொன்று மரபு வழி, இதுக்கு முன்னாடி நடந்த ப்ரீசிடென்ஸ் என்று சொல்வார்கள், அது விஜயதாரணி சகோதரி அவர்களுக்கு தெரியும் நல்லா. அதில் பார்த்தா 3 வாய்ப்பு வந்துச்சுங்க. நேரு பெருமகனார் அவர் பிரதமராக இருக்கும்போது ஒரு அழகாக ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கோ யாருக்கோ அவர் விருப்பப்பட்டவர்கள் கொடுத்துருக்கலாம், கொடுக்கல கோரிக்கை வைக்கல. இது அவசரப்படாங்க, கோரிக்கை வச்சானா இல்லைண்ணா அடுத்தாற்போல இந்திரா காந்திக்கு ஒரு மெஜாரிட்டி வந்துச்சு, அப்ப அவங்களும் கொடுக்கல. ராஜீவ் காந்திக்கு அதை விட அதிகமான மெஜாரிட்டி வந்துச்சு, அப்பயும் கொடுக்கல. இவங்க நினைச்சிருந்தா ஜனநாயகத்துல எதிர்கட்சி தலைவர் ஒண்ணு வேண்டும்ல, யாரையோ உட்கார வச்சுக்கலாம்ல. இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க, செய்யலையே. ஆக ரெண்டு வழியிலையும் கதவை சாத்தி வைத்தது யார்? காங்கிரஸ் ஆட்சி தான். சரி, அப்ப இப்ப என்ன சொல்றாங்க? எங்களுடைய தலைவர் செங்கை தெளிவா சொல்றாரு, டிபேட், டிஸ்கஸ், டிசைட் அப்படிங்கிறாரு. பார்லிமெண்ட் உங்க கோரிக்கை சொல்லுங்க, பேசுவோம், அதன் பிறகு சபாநாயகர் முடிவெடுக்கணுங்கிறாங்க. ஏன் அதுக்குள்ள அவசரப்படுறீங்க? ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. எனவே இரண்டு வழியிலையும் இவர்களுக்கு அருகதை இல்லை. அதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க? இனிமே இந்தியாவிலங்க கூட்டணி ஆட்சி தாங்க, தனியாட்சியே கிடையாதுங்க, தனிக்கட்சியோ ஆட்சியே கிடையாது. நாங்க இப்ப என்னாச்சு? நாங்க தனிக்கட்சி ஆட்சியே வந்துட்டோம் இல்லையே. நீங்க அறிவு ஏன் பின் மத்த அமைச்சருக்கெல்லாம் அமைச்சர் கொடுத்தீங்க, மத்த கட்சிக்கு? நாங்கள் எலெக்ஷனுக்கு முன்பாகவே சொல்லிட்டோம், நாங்க தனியா மெஜாரிட்டியில வந்தாலும் கூட கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நிச்சயமாக இடம் கொடுப்போம். இல்ல இல்ல, இப்போ நீங்க கூட்டணி ஆட்சி இல்லையாப்ப. இல்ல இல்ல, அவசரப்படாங்க. டெக்னிக்கலா என்னன்னு சொல்லுங்க. இருங்க, இல்ல நாங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்பாகவே ஒரு இல்ல அந்த விஷயத்தை விடுங்க. இப்ப நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா 3 வந்து வாய்ப்பு கிடைச்சும் வந்து எதிர்கட்சி தலைவர் பதவியை வந்து யாருக்குமே வந்து காங்கிரஸ் கொடுக்கல, அந்த மரபு வெடிக்க அப்படியே பாரதிய ஜனதா கட்சி பின்தொடர வாய்ப்பு இருக்கா? பின்தொடர வாய்ப்போ இல்லையோ அது வந்து இதுதான் சொன்னது, டிபேட், டிஸ்கஸ் அண்ட் தென் டிசைட்னர். எனவே இது வந்து கலெக்டிவ் அப்ரோச்சில் நாளைக்கு நாளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, முத நாளே பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. நாங்கள் 2G விசாரணை கேட்டு பார்லிமெண்ட்டை ஸ்தம்பிக்க வச்சது உண்மைதான். நாங்கள் சுரங்க ஊழலில் இது கேட்டு விசாரணை கேட்டு பண்ணது உண்மைதான். நாங்கள் ஸ்கேம் இது அந்த விளையாட்டு துறையில் மிகப்பெரிய ஊழல் கல்மாடி அதெல்லாம் கேட்டது உண்மை தான். அதெல்லாம் மறுபடியும் ஜெயிலுக்கும் போனாங்க. நாங்கள் இந்த நாட்டை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய கேவலப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஊழலுக்கு எதிராக ஸ்தம்பிக்க வச்சோம். ஆனால் சாதாரணமாக ஒரு சின்ன விஷயத்துக்கு இங்கே 3 ஸ்தம்பிக்க வச்சுட்டாங்க. இல்லையே, ரயில்வே பட்ஜெட்டில் நாங்கள் ஸ்தம்பிக்க வச்சது எதுக்குன்னா, அபரீதமாக ரயில் கட்டணங்களை உயர்த்தி சாமானிய மனிதனுக்கு ஒரு பயணம் செய்யக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை இல்லாமல் ஆக்கிய பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து தான் நாங்க சம்பிக்க வச்சோம். இதெல்லாம் நீங்க சொல்ற பொய்,
பாராளுமன்றம் தொடங்குவதற்கு முன்பாகவே, பட்ஜெட் கொடுத்ததற்கு முன்பாகவே பன்மடங்கு ரயில்வே ஃபேரை ஏத்தி மக்கள் எல்லாம் பயங்கர கஷ்டம். இன்னைக்கு கூட பன்மடங்குங்க சொல்ற தப்பு. 14.2% வேற, சதவீதம் என்பது வேற, பன்மடங்கு என்பது வேற. அதுவே பன்மடங்கு தான் சார். 14 பன்மடங்குன்னா பல நூறு மடங்குன்னு அர்த்தம். ஆமா, எங்களை பொறுத்த வரைக்கும் 14.2 பல நூறு மடங்கு. அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு ரயில்வே துறை என்பது ஒரு சேவை துறை. அது மக்களுக்கு சேவையாக இத்தனை வருஷம் பண்டித ஜவஹர்லால் நேரு காலத்திலிருந்து சாமானிய மனிதனுக்கு பயன்படக்கூடிய ஒரு துறையாக நாம் காங்கிரஸ் கட்சி எப்பயுமே அதை கொண்டு வந்து மத்திய அரசு நிதிகளை கொண்டு தான் அதை மேம்படுத்த முயற்சி பண்ணி அதை ஃபேரெல்லாம் ஏற்றாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அது ஓட்டிகிட்டு இருக்கோம். இல்லை, இனிமேலும் அதை நல்லா பண்ணணும். மத்திய அரசோட பல்வேறு துறையிலேருந்து வர நிதிகளை கொண்டு அதை சரி பண்ணணும். இல்லைன்னு இல்லை. ஆனால் இந்த ரயில் கட்டணங்கள் உயர்வை எதிர்த்தும் டீசல் ப்ரைஸ் ஏற ஏற ரயில் ஃபேர் ஏறும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தான் அன்னைக்கு கலாட்டா ஆச்சு பார்லிமெண்ட்டில். பார்லிமெண்ட்டை எதுக்கு சம்பிக்க வச்சோம்? எங்களுக்கு நம்பர் இல்லைங்கிறாங்கல்ல. ஆனால் இல்லை, கேட்குறேன், எங்களுக்கு நம்பர் இல்லைங்கிறாங்கல்ல, ஆனால் சம்பிக்க வச்சோம்ல. அந்த திறமை இருக்குல்ல எங்களுக்கு. அந்த அளவுக்கு எங்களுக்கு ஒரு லீடர் ஆப்போசிஷனை கொடுங்க, உங்களுக்கு மரியாதையாக இருப்போம், பேசாது விடலாம். இல்லை, ஆனால் நீங்கள் சம்பிக்க வைப்போம் அடிக்கடி. மக்களுக்கு எதிரான போக்கை நீங்கள் எடுத்தீங்கன்னா ஜனவரி மாதமே இந்த உயர்வு அவங்க கொண்டாந்துருக்கணும். கோயம்பேட்டுல போய் பாருங்க எவ்வளவு பேர் குடும்பம் இல்ல. இது நீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்ல, இந்த விலைவாசி உயர்வு தொடர்பா நாங்க வந்து கோரிக்கை எழுப்புவோம், அவையை வந்து நாங்க ஸ்தம்பிக்க செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கும் இதே விலைவாசி உயர்வு தொடர்பா தான் இன்னைக்கு ஒரு விவாதம் நடந்து கொண்டிருந்தது. நீங்க நிஜமா தேசிய ஊடகங்களை பார்த்திருப்பீங்க. காங்கிரஸ் கட்சியினுடைய எதிர்காலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ராகுல் காந்தி தூங்கிட்டு இருக்கிறாரு. அதை வந்து 10 வருஷமா காங்கிரஸ் தூங்கிட்டு இருந்தது. அதனாலதான் இந்த விலைவாசி மோசமான விமர்சனம் நான் நினைக்கிறேன். தேசிய ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள் காமிக்கலாம். அனைத்து தேசிய ஊடகங்கள் மீதும் வழக்கு தொடரப்பட வேண்டும். இல்ல, வழக்கு தொடரப்படுறது இரண்டாவது பட்சம். ஆனா என்னன்னா, இந்த ஊடகம் அதாவது திட்டமிட்டு வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தணும்னே பண்ணக்கூடிய விஷயம் இது. அப்படி பார்க்க போனால் எங்க சட்டமன்றத்திலேயே தூங்கிய அமைச்சர்களையும் முதலமைச்சர்களையும் என்னால காமிக்க முடியும். அந்த வீடியோ கொடுத்தாங்கன்னா நான் தான் காமிப்பேன். அந்த அளவில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எங்களால, ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், நானும் உட்கார்ந்து நிறைய வேடிக்கை பார்த்திருக்கேன். இதெல்லாம் ஒரு அசதி இருந்தா கண்ணாசரம், ஆனா அவர் அப்படி இல்லை. அவர் சாஞ்சி இப்படி உட்காந்து அந்த பேச்சதான் கவனிச்சுட்டு இருக்காரு. நான் அந்த வீடியோவை பார்த்தேன். ஆனால் அந்த தூங்கினதா அந்த ஒரு நிமிஷத்தை, அவர் கண்ணை மூடி திறக்கிற அந்த நிமிஷத்தை தூங்கினதா விமர்சனம் பண்றதுக்கு திட்டமிட்டு பல கோடி ரூபாய் செலவழித்து இந்த பிரச்சாரம் செய்யப்பட்டிருப்பது எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் எது எது இது பின்னாடி இருக்கோ, அந்த ஊடகங்கள் பின்னாடி இருந்து இதெல்லாம் செயலாற்றாங்களோ, அனைத்து நபர்களும் இன்றைக்கு அரெஸ்ட் பண்ணப்பட்டு உள்ள தள்ள பண்ணோம். எல்லார் மேலேயும் அவதூறு வழக்கு போடணும், சிவில் அண்ட் கிரிமினல் டெஃபமேஷன் போடணும். அதுதான் நியாயம். ராகுல் காந்தி காப்பாற்ற வெளியில வந்து அசிங்கமா ஏன் விமர்சனம் பண்ணல? அந்த அமைச்சர்களை பார்த்தீங்க, காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கை 12 மணிக்கு முடியும், மறுபடியும் 5 மணிக்கு ஓடி வருவாங்க. சிரமமான பணிகள் இருக்கும். அவங்களெல்லாம் நம்ம பாத்துக்கிட்டோம். அசிங்கமா விமர்சனம் யாரையுமே பண்ண மாட்டோம். ஆகையால இது மாதிரி அசிங்கமான விமர்சனங்களை வாரி தூவுவதற்கு
தனியாக செலவினம் செய்யப்பட்டிருக்கிறது. அதை தான் எங்களால் பார்க்க முடிகிறது. எதிர்காலம் மேடம் வந்து முதல்ல நீங்க ஆரம்பிச்ச கேள்வியில் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை, அதுல இவங்க சொல்ல கட்ட பஞ்சாயத்து எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து அப்படிங்கிறதுல அம்மா சொல்ற கட்ட பஞ்சாயத்து ஒத்துக்காது, சட்ட பஞ்சாயத்து படி செல்லுமா செல்லாதா என்று முடிவுக்கு வரும். அது ஒரு விஷயம். இந்த ரொட்டிக்கு புட்டதெல்லாம் தடம்னு சொல்லுவாங்க, அது மாதிரி மேடம் வந்து எல்லா பிரச்சனைக்கும் எந்தெந்த வகையில் உள்ள என்னென்ன சொல்ல முடியுமோன்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி அப்படின்னாருன்னா அது ஏதோ இருக்கலாங்க, அது ஒரு பெரிய மேட்டரா, அது என்ன ஒரு இது சொல்லிட்டா கூட அது உள்ளெல்லாம் போகும். அது எடுத்து சட்டசபையில் இந்தியாவில் முதல்வர் இருந்தார், இதெல்லாம் வந்து எப்படி இருக்காங்க, இதெல்லாம் போட்டு பாருங்க, இதெல்லாம் இருக்காங்க மேடம். இது தூங்குறதே நம்ம பார்த்துருக்கோம். இவங்க இருக்கும் பொழுது அப்படி இருக்கால முதலமைச்சர் இதே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியரோ இல்ல ஒரு உயர் அரசு அதிகாரியோ இப்படி அவரோட சீட்ல உட்கார்ந்துட்டு தூங்கினா அரசாங்கம் பார்த்துட்டு கம்முன் இருக்குமான்னு கேக்குற. ஒண்ணு இல்ல, அவர் கதவை சாந்திட்டு தூங்கிட்டு அப்புறம் தான் பியூனை யாருனாலும் தட்டி கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் டைம் இருக்கும். இதெல்லாம் இதெல்லாம் இது அப்பட்டமா போய் எவ்வளவு பேரை டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க. லாரி ஓட்டறவங்கள இருந்து லாரி ஓட்டிக்கிட்டே போவாங்க. ரொம்ப முடியலையா நீங்க லாரி ஓட்டுனருக்கு ஒரு அரசு ஊழியருக்கு ஒப்பிடே சரியில்லாம பண்றீங்க. அரசு ஊழியர்னாலும் யாருனாலும் ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு டயசம் இருந்தா அவங்க ஒரு ரெஸ்ட் எடுக்கிற 5 நிமிஷம் இந்த வாதம் தேவையில்லை. ஆனால் ஆனால் இப்படி விமர்சனங்களை கொடுத்து பேசிட்டாங்க, அதாவது டைவர்ட் பண்றது. இன்னைக்குள்ள விஷயத்தை பிரைஸ் ரைஸ் இஷ்யூவை இந்தியா முழுக்க காங்கிரஸ் வந்து விலைவாசி உயர்வுக்கு எதிராக எடுத்த விஷயத்தை டைவர்ட் பண்ண டைவர்ட் பண்ணோடனே எதிரா பேசலான்ட்டு பேசுறோம். எதிரா பேசுறதையே எதிரா பேசுறதையே விரும்பாம இவங்க பணம் செலவழித்து வேண்டுமென்றே அந்த கிளிப்பிங்கை எடுத்து போட்டு இந்த மாதிரி அசிங்கப்படுத்துறாங்க. மக்களுடைய பிரச்சனை விலைவாசி உயர்வை பத்தி யாராவது முன்னுரிமை பண்ண முடிஞ்சதா? இந்த இஷ்யூவை தூண்டி விட்டு அந்த இஷ்யூவை காலி பண்ணிட்டாங்க. இது யாராவது ஏதாவது உங்களுக்கு புரியுதா? அதாவது ஒரு விலைவாசி உயர்வு பிரச்சனை வரும்பொழுது அதை காணா அடிக்கிறதுக்கு வேற ஒரு சிறிய பிரச்சனையை கொண்டு வந்து அதை அசிங்கமா மாத்தி அமைக்கிறாங்க. புரிஞ்சுக்குங்க. சரி இருக்கட்டும், உங்க சொல்றது சொல்லிட்டு அதோட இது பண்ணுங்க, எல்லாரும் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த மாதிரி நீங்க ஏடிஎம்கே கூட கண்டுக்கல, அதை பத்தி நல்லா ஜால்ரா போறீங்க. ஏடிஎம்கே ஜால்ரா போட வேண்டிய அவசியம் எப்பொழுதும் கிடையாது. யார் தவறு செய்யறாங்க என்ன செய்ய? ஏங்க தமிழ்நாட்டு கொஞ்சம் இருங்க, தமிழ்நாட்டு தமிழ்நாட்டுல டிரான்ஸ்போர்ட் எத்தனை லட்சம் கோடியில கொண்டு போய் விட்டு ஒண்ணு இல்லாத எங்க கைக்கு வந்துச்சு.
மின்சாரத்தில் சுத்தமாக அடிபட்டு எத்தனை லட்சம் கோடி ரூபாய் இந்த ஒரு இழப்பில் நம்ம கைக்கு வந்துச்சு. அதையெல்லாம் நாங்கள் எந்த அளவுக்கு சரி கட்டி ஒரு கோத்தி மீண்டும் கொண்டு வந்து நிலைநிறுத்துறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டு தெரியும். அந்த அந்த விஷயம் அந்த அடிப்படையில் அவங்க ஒரு பட்ஜெட் கொண்டு வரும்போது எந்த அளவிற்கு லாஸில் கொண்டு போய் விட்டுருக்காங்க, இவங்க என்ன ப்ரெஸ்ஸில் வச்சுட்டு போனாங்க, என்ன மீதியாக வச்சுட்டு போனாங்க, சர்ப்ளஸில் இருக்குது, இப்படி வந்து கெடுத்துட்டாங்களேன்னு சொல்கிறதுக்கு. இன்னும் கல்யாணம் ஆகி இன்னும் அவங்களுக்கு முதலீடு கூட இல்லறதுக்கு முன்னாடியே என்ன குழந்தை பிறந்திருக்கீங்க, குழந்தைய பற்றி ஆராய்ச்சி பண்ணுறீங்க. ஒரு ஆட்சி ஆகுங்க, ஒரு ஆட்சி வந்து அவர்கள் ஏதாவது ஒரு பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்லேருந்து வரக்கூடிய லாப நஷ்டம் மக்களுடைய பிரச்சனை எவ்வளோ தீர்த்திருக்காங்க தீர்க்கலைன்றதெல்லாம் தெரிஞ்சால் நாம் விமர்சனம் செய்யலாம். யாராக இருந்தாலும் ஆட்சிக்கு இருங்க, ஆட்சிக்கு வரக்கூடிய நீங்களும் வரீங்க நாங்களும் வரோம், வந்தவங்களுக்கு வாய்ப்பு இப்போ நீங்கள் யாருக்குமே இயல்பு என்ன இதுன்னு தெரியும். அந்த நிலையில் இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி மன்றத்தில் இருந்து பார்த்ததெல்லாம் என்ன என்று சொன்னால், ஊழல் எங்கே பார்த்தாலும் ஊழலுக்கு துணை, குடும்ப ஆட்சி, இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு இன்னும் ஆட்சிக்கு வந்து பட்ஜெட்டை போடல, பட்ஜெட்டை வெளியிடலை. அதுக்கு முன்னாடியே அது வெளியேறி போச்சு, இவங்க வந்து வெளியேறி போச்சா, ஏற்கனவே வெளியேறி போனதா, இவர்கள் வந்து என்ன புதிய இல்லைங்க இல்லைங்க. நீங்கள் வந்து கேஸு இது பெட்ரோல் உயர்ந்தால் டீசல் உயர்ந்தால் விலை உயர்ன்றதெல்லாம் யார் செஞ்சது, எந்த மாதம் மாதம் விலை உயர்வு இருக்கிறது, யாருடைய ஆட்சியா, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா, இல்ல தயவு செய்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியா காங்கிரஸ் ஆட்சியா, இல்ல அது மக்களுக்கு மாதம் இல்லைங்க சொல்லல, நீங்க பேசுற மேடம் வந்து நாங்க இப்படி வச்சிருந்தோம் சொல்லி இருந்தா பரவாயில்லை. ஆகையினால் தயவு செய்து ஆகையினால் தயவு செய்து உண்மையை பேசுங்கள், உண்மைக்கு பதில் சொல்லுவோம். வாதங்கள் நீங்க பாருங்க, எந்த வாதமும் எதையும் நாங்க சந்திப்போம், அது இதெல்லாம் பேசக்கூடாது. அதாவது நாங்கள் இந்த ஆட்சியை விட்டு சென்ற பொழுது 2004 அந்த அளவில் பாத்தீங்கன்னா 2004 வாஜ்பாய் அவர்கள் ஆட்சியை விட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை விட்டு சென்ற பொழுது இந்த நாட்டின் கையிருப்பு என்னவென்று தெரியுமா, 2730 கோடி ரூபாய் மைனஸ்ல இருக்கு. ஆனால் 2014 அந்நிய செலாவணி கொஞ்சம் மாத்தி சொல்லாதீங்க, கையிருப்பு நாட்டின் சொல்றாருங்க. அந்த அளவு அதாவது 2004 நாங்கள் அவர்கள் விட்டு சென்ற பொழுது -2730 கோடி ரூபாய் இல்ல இல்ல ஒன்னு இருங்க சார், அவங்க சொல்லுங்க, நாங்கள் 2014 விட்டு சென்ற பொழுது 29530 கோடி ரூபாய் பிளஸ் கையிருப்பா வச்சுட்டு போனோம். அதே நேரம் இது வந்து நாட்டின் கையிருப்பு. சரி நான் இல்ல நான் ஒன்னு எக்ஸ்டக்கர், இது எக்ஸ்டக்கர் புரிஞ்சுக்கங்க, அவர் மாத்தி சொல்றாரு. அதே நேரம் 2004 டாலர் கையிருப்பு, அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு அவர்கள் விட்டு சென்றது 113 கோடி ரூபாய், 113 பில்லியன் டாலர் பில்லியன் டாலர் பிளஸ் வச்சுட்டு போனாங்க. நாங்கள் இன்று விட்டு சென்ற போது 2014 364 பில்லியன் டாலர் நாங்கள் விட்டு சென்றிருக்கோம். அவங்களோட பன்மடங்கு அதிகம், 3 மடங்கு அதிகம் விட்டு சென்றிருக்கோம். ஓகே ஒத்துக்கிட்டீங்களா, உங்களோட 340 பில்லியன் டாலர் அந்த அளவுல பாருங்க, நீங்க வேணா பாருங்க, மாத்தி மாத்தி சொல்லக்கூடாது. அந்த அளவில் எங்களோட பட்ஜெட் டாக்குமெண்ட் இருக்கு சார், இன்டர்ம் பட்ஜெட்ல நாங்க சொல்லியிருக்கோம், போய் பாருங்க, கோ அண்ட் சி, ரிவ்யூ பண்ணி பாருங்க. அதெல்லாம் 2,43,000 மெகாவாட் உற்பத்தி திறன் 2004
கச்சத்தீவு வராதுன்னு பெட்டிஷன் போட்டாச்சு. அது வந்து இதுக்கு முன்னாடி காங்கிரஸ் சொல்லிருக்கு மேடம், நீங்க கமல் அதுக்கு எல்லாத்துக்கும் தண்டனை இப்ப மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அனுபவம் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு வாஜ்பாய் அவர்கள் விட்டு சென்ற பொழுது 52,000 MW உற்பத்தி திறன் தான் மின் உற்பத்தி திறன் உருவாக்கி பண்ணிட்டு போனாங்க. நாங்க 240,000 MW திறன் மின் உற்பத்தி திறனை உருவாக்கி வச்சிருக்கோம். அந்த அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்திலையும் எல்லாமே பிளஸ்ஸா பண்ணத மைனஸ்ன்னு சொல்லி ரொம்பவே இந்த டேட்டாவை மாத்தி ஏமாத்துறாங்க. இப்ப ஊழல் சொல்றீங்களே, இந்த ஊழல் நிரூபிச்சு காமிங்க, சட்டமன்ற உறுப்பினர் இவங்களே வந்து இவ்வளவு நியாயப்படுத்துறாங்க காங்கிரஸ்னுடைய எல்லா செயல்பாடுகளையும், அது சரியா கூட இருக்கட்டும் அவங்களுடைய பொறுத்தவரை. இப்ப நான் கேட்கறேன், இவங்களுக்கு பெரிய அளவுல மெஜாரிட்டி இல்ல, ஒரு ஒரு அந்த எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்குண்டான மெஜாரிட்டி இல்ல. நாடாளுமன்ற விதியாக இருக்கட்டும் அல்லது மரபுவடி அந்த ஒரு வழிமுறையாக இருக்கட்டும், இவங்களுக்கு இவங்க சொல்றாங்க நாங்க வந்து முடக்குவோம் அப்படின்ட்டு ஒரு மிக பகிரங்கமாகவே சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த எதிர்கட்சி அந்தஸ்து கொடுக்கலாமா? முதல்ல நீங்க இப்பொழுது பேசிய இப்பொழுது நடந்த விவாதத்திலேயே அம்மையார் அவர்களுடைய விவாதம் எவ்வளவு அருமையாக இருக்கிறது. இவர்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கொடுத்தால் இன்னும் எப்படி இருக்கும் என்று நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்க. அதாவது தயவு செய்து இது வந்து நாம் விவாத மேடை, இங்கே நாம் என்ன பொருள் கொடுத்திருக்கிறோமோ அதை பற்றி பேசுகிறோம். காங்கிரஸ் கூட்டணி அரசு மிக பெரிய அளவில் மோசடி, தவறு, ஊழல் என்றெல்லாம் செய்துவிட்ட காரணத்தினால்தான் வீட்டுக்கு போயிருக்கிறார்கள். திருந்தி மீண்டும் நாட்டை எப்படி ஆள்வது என்பதற்குரிய சட்டத்திட்டங்களை உருவாக்க வேண்டுமே தவிர, தனக்கு தகுதியே சட்டப்படி இல்லாத ஒன்றை நாங்கள் கேட்டிருக்கிறோம், நாங்கள் போய் ஜனாதிபதி பார்க்கிறோம், நாங்கள் நீதிமன்றத்திற்கு போ, எங்கே போனாலும் ஒன்றும் ஆகாது. சட்டம் என்றது ஏற்கனவே முடித்து வைக்கப்பட்டது அந்த சட்டத்தின் அடிப்படையில். ஆனால் பிஜேபி அரசாங்கம் நினைத்தால் அவர்கள் செய்யலாம், அது அவர்களுக்குள் இருக்கு, அதில் நாம் தலையிட தயாராக இல்லை. அது அவர்களுக்குள் இருவரும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய முறையை பொறுத்தது. ஆனால் இப்படி பேசினால் இதில் ஏதாவது அவர்கள் பேசினாங்க என்னென்னமோ பேசி இதற்கெல்லாம் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா, இது இருக்கிறதா, அது இருக்கிறதா என்று சொன்னார். ஒவ்வொன்றாக இல்லை, நான் ஆதாரம் அத்தனையும் ரிக்கார்டோடு இங்கேயே கொண்டு வந்து சமர்ப்பிக்க தயார். மேடை அம்மா அவர்கள் சொல்றாரு கன்விக்ஷன் வந்து இந்த மயான கோட்டை இதில் வந்து செல்வகணபதி அவர்கள் ஊழலில் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்காரு, அவர் பதவியை இழந்திருக்காரு. யாரோட ஆட்சியில்? அதிமுக ஆட்சியில் தான் அவர் இந்த ஊழல் பண்ணார். ஆனால் திமுகவுக்கு போயிட்டாரு ஏதோ சரி, அதனால திமுக கரப்படிஞ்ச மாதிரி தெரியுது. ஆனா உண்மையாவே அதிமுக ஆட்சியில தான் ஊழல் நடந்துச்சு. ஆனா அதப்ப அதிமுக ஊழல் தானே ஒத்துக்கணும் இல்லையா? அதே மாதிரி பிஜேபி பங்காரு லட்சுமண், பிஜேபி பங்காரு லட்சுமண் அந்த தலைவர் வந்து ஊழல் பண்ணார், நிரூபிக்கப்பட்டு ஜெயிலுக்கே போயிட்டாரு. அவர் அவர் யாரு? பிஜேபி. பிஜேபி ஊழல் பண்ணது நிரூபிக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஊழல் பண்ணிச்சு ஒருத்தராது நிரூபிக்க முடியுதா உங்களால? யார் சொல்லுங்க? இல்ல இன்னொரு என்ன நேஷனல் ஜெயிலுக்கு போறங்களா? சோனியா காந்தி ஜெயிலுக்கு போறங்களா? பேசாதீங்க. டாக்குமெண்ட் பாருங்க. இந்த டாக்குமெண்ட் கீக்குமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணு. இந்த டாக்குமெண்ட் பேசி அடிபடுங்க. பாருங்க என்ன நடக்க போகுது பாருங்க. பாருங்க தானே கன்விக்ஷன். கன்விக்ஷன் வந்துச்சா? உங்க சுப்பிரமணிய சாமி போட்ட கேஸ் ஏதா ஒன்னு கன்விக்ட் ஆயிருக்கா? அமுல் சுப்பிரமணிய அவர் தான் போட்டாரு. கிடையாது. எங்க எங்க இப்ப கன்விக்ஷன் ஆயிருச்சா? புத்தகம் வெளிய வந்து கன்விக்ஷன் ஆயிருச்சா? சமரசமயம் கன்விக்ஷன் ஆயிருச்சா? ஏங்க உங்களுக்கு தெரியும் கன்விக்ஷன் இல்ல நீங்க எல்லாம் பேசுறது உண்மையா? ஒவ்வொரு விஷயமும் இந்த நீதிமன்றங்கள் எவ்வளவு சீக்கிரமா இந்த வழக்கெல்லாம்
விரைஞ்சு முடிக்குது அப்படின்ட்டு தெரிகிறதுனுடைய அடையாளம் தான் அது. இப்போ நீங்க சொல்றீங்க உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் இன்னொரு 20 வருஷம் கழிச்சு வேணா நிரூபிக்கப்படலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சீக்கிரமா இல்ல ஒரு ஆயுதம் நேபாளத்திலிருந்து கொலை செஞ்சிட்டு அங்கிருந்து இங்க வந்த ஒருவருக்கு எம்பி டிக்கெட் கொடுத்து அவர் எம்பி ஆகி மீண்டும் நீதிமன்றத்துக்கு போய் செல்லாதுன்னு வீட்டுக்கு போய் ஜெயிலில் இருக்கிறார் காங்கிரஸ். ஐயா பர ஐயா அதை விடுங்க, நான் இப்போ இறுதியாக நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஏன்னா இப்போ இவங்க மேடம் ஏற்கனவே சொன்னபடி லோக்பாலாக இருக்கட்டும் அல்லது அந்த ஊழல் ஒழிப்பு ஆணையமாக இருக்கட்டும் இதிலெல்லாம் ஒருத்தரை நியமிக்கணும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவரனுடைய அந்த ஒரு பரிந்துரை அந்த கமிட்டியில் அவரும் இருக்கிறாரு. அப்படியெல்லாம் ஒரு ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒருத்தரே இருக்கக்கூடாது. ஏன்னா பிஜேபி வந்தவுடனே நமக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது காங்கிரஸ் நியமன பதவிகளில் யார் யாரெல்லாம் உட்கார வச்சதோ அவங்களையெல்லாம் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுனுடைய ஒரு முனைப்பு அதனுடைய ஒரு முன்னெடுப்பு எல்லாமே நமக்கு தெரிஞ்சது பட்டவர்த்தனமா. இந்த மாதிரியான ஒரு பதவிகளில் அமரக்கூடியவர்களையும் தன்னிச்சையாக நாமளே தீர்மானிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு எதிர்கட்சி அந்தஸ்த காங்கிரஸ் கேட்டும் கொடுக்க மறுத்து கொண்டு இருக்குதா பாஜக? அதாவதுங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது எனக்கு பதில் நீங்களும் இல்லைங்க. ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி. சரிங்க, நாம் எந்த அளவிற்கு நடந்து கொள்கின்றோமோ அந்த அளவிற்கு இதுலும் சரி ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படித்தான் இருக்கும். இதுவரையிலும் காங்கிரஸை பற்றி மேடம் மிக பெரிய அளவிற்கு சொல்லியிருக்கிறார்கள், அத்தனைக்கும் தண்டனை கிடைக்கும் வரிசையாக படிப்படியாக மனதிலே பதிவு வைத்து முறைப்படி எதிர்கட்சி தலைவர் சட்டபூர்வமாக காங்கிரஸ் வராது. வருவதற்கு வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு இருவருக்கும் உள்ள இணக்கத்தின் அடிப்படையில் வரலாம். ஒரு அதிகப்படியான மெஜாரிட்டி இருந்து நம்மளால வந்து என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு காரணம் எதிர்கட்சி அந்த இல்ல இல்ல அப்படிங்கிற எதிர்கட்சி 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 அந்தஸ்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு எந்த கட்சிக்குமே மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு தன்னிச்சையா நாமளே முடிவெடுத்து எல்லாமே செய்யணும் இவங்களுக்கு எதுக்கு எதிர்கட்சி அந்தஸ்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில பாரதிய ஜனதா கட்சி இருக்கா? அப்படி கிடையாது. இப்ப பல்வேறு குழுக்கள் சுருக்கமா சொல்லுங்க, அந்த குழுக்கள் எல்லாம் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன் நிச்சயமா இருக்கும் அக்கார்டிங் டு தர் நம்பர் ஆஃப் எம்பிஸ் எல்லா குழுவில். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா அதிமுக சேர்ந்தவர் சபாநாயகர் இதில் உட்காந்து நம்ம பேசுறாரு, அப்போ எல்லாருக்குமே அங்கே ரெப்ரசன்டேஷன் கிடைக்கும் பல்வேறு பார்லிமெண்ட்ரி குழுக்களில். இப்போ இதில் என்னன்னா நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்த போதுங்க சுஷ்மா சுவராஜ் வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக இந்நேரம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. எங்களுடைய வார்த்தையும் எடுத்துக்கணுமா இல்லையா மறுத்துட்டு இந்த தாமஸை போட்டாங்க. அவர் பாமாயில் இறக்குமதியில் மிகப்பெரிய ஊழல் பண்ணவர், அவருக்கு ப்ரமோஷன் கொடுத்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனராக போட்டாங்க. நாங்கள் சொல்லி கேட்கல, அதன் பிறகு உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் இது பண்ணாங்க. கரெக்ட். இப்போ நீங்கள் இப்போ நாங்கள் ஒத்த கருத்து உள்ளவர்கள் இருக்காங்கன்னா அவங்கள நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் முறையும் கூட. இல்லை கரெக்ட். எங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி உதாரணங்கள் எல்லாம் காமிக்கும் போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா இல்லை 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 மாதிரி தான் நாங்கள் பண்ணுவோம். இப்போ 44 இருங்க இருங்க இப்போ இல்லை 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 அதுக்கு முன்னாடி இல்லை மெஜாரிட்டி இல்லாத இருங்க அவங்களும் நீங்க
டிஸ்கஸ் அண்ட் டிசைட். இல்ல இல்ல அதுதான் இத பத்தி விவாதித்து முடிவெடுக்கணும்னு சொல்லியாச்சு. இல்ல நிச்சயமா சபாநாயகர் முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தலைவர்களும் சொல்லியிருக்காங்க. நீங்க எங்களுக்கு சட்ட ரீதியா உரிமை இருக்குங்கிறீங்க, அதே தான் உங்களுடைய தலைவியும் சொல்லியிருக்காங்க. ஆனா சார் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சபாநாயகர் முடிவெடுக்க போறாருங்கிறது சில நாட்கள்ல தெரிஞ்சிடும். நீங்களும் பலவிதமான கருத்து முடிவெடுத்தாலும் இந்த நாட்டில் சர்வாதிகாரம் ஓங்கிக் கொண்டு செல்லக்கூடிய முடிவுகள் நிச்சயமா மக்களுக்கு பலனளிக்காது. இப்பவே 30 நாள்ல சர்வாதிகாரம் போக காமிச்சிட்டாங்க. இப்ப எங்களுக்கு கொடுக்கலனா அது மென்மேலும் சர்வாதிகாரமாக வலுபெறும் என்பதை மூன்று பேருக்குமே சத்தியம் தொலைக்காட்சி சத்தியம் சாத்தியமே விவாதம் இடையத்தோடு நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.